தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நம்ம யாழும் மாதாடும் பாகத்தன் வாழ் பதி என் போதாட்டி பத்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம்போல் கொண்டாடும் உத்தர கோஷமங்கை ஊர். பதி பதினா தலைமை பீடம் அப்படின்னு பேர். இப்ப என்ன சொல்றாரு, தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நம்ம யாழும் மாதாடு பாகத்தன் வாழ் பதியன். தாது ஆடு, அதாவது பூக்களில் மகரந்தங்கள் இருக்கு பேர், அந்த அதுக்கு அது தூய தமிழில் தாதுன்னு பேர். மகரந்தங்கள் நிறைந்த தோட்டத்தில், அதாவது செழுமையான பகுதியில் வசிக்கக்கூடியவர். இந்த கிளியை மனதை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ வந்து வக்கரமான எண்ணங்களோ தூய சிந்தனைகளோ இல்லாமல் சித்தம் அழகு தான் அழகு, அழகே புரிந்துட்டு இங்கு அடிநாயேன் அரற்றுகின்றேன் அப்படிங்கிறார். அழகு புரிந்தால் நாம் இறைவனை நினைக்கலாம், அழகு இல்லைன்னு வச்சுக்கோங்க இறைவனை நினைக்க முடியாது. அப்போ சித்த அழகு தான் ஒரு மனிதனுக்கு அழகு. சித்தத்தை தெளிவித்து நாம் அவன் அந்த அருள் அனுபவங்களை பெற வேண்டும். அதனால் அந்த சித்தம் தெளிந்த அழகான அந்த தோட்டத்தில் தாதாடு பூஞ்சோலை தத்தாய், தத்தாய்னா கிளி அப்படின்னு அர்த்தம், தத்தாய் நம்ம யாழும் மாதாடும் பாகத்தன் வாழும் பதி என். மாதரு பாகனாக வாழும் தலைவனுடைய பதி, அவர் வசிக்கக்கூடிய ஊர் எது அப்படின்னு கேட்குறாரு. மாதாடும் பாகத்தன் வாழ் பதி என் கோதாட்டி, நாம் என்னெல்லாம் தப்பு செய்கிறோமோ அந்த தப்பெல்லாம் நீக்கி கோதாட்டி நம்மை ஏன்று கொண்டு, நம்மளுடைய குறைகளெல்லாம் தவிர்த்து நம்மை ஏன்று கொண்டு பத்தரெல்லாம் எல்லா அருளடியவர்களும் பார்மேல் எந்த இடத்திலிருந்து புகழ்ந்து இறைவனுடைய அருள் அனுபவத்தை துதிக்கின்றார்களோ அது சிவபரம்போல் கொண்டாடும் உத்தரகோஷம் அங்கை ஊர். ஒரு மனிதன் வந்து எப்போ சிவபரம்போல், இவர் சிவபுராணத்தில் அவர் சொல்கிறார், சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன்றால் மணங்கி சிந்தை மகளிர் சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலான் வரிசையாக சொல்லிக்கிட்டே வரார். சொல்லிக்கிட்டே வந்து நிறைவில் என்ன சொல்கிறாரு, நாம் எல்லாரும் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோருமே எத்தப்படி. வரிசையாக சொல்லிட்டு வந்துட்டாரு, நிறைவில் என்ன சொல்கிறாரு, சொல்லுவார் செல்வர், யார் சொல்லுவார் சிவபுராணத்தை யார் சொல்லுகின்றார்களோ அவர்கள் செல்வர் எங்கே செல்வார்கள், சிவபுரத்திற்குள் செல்வார்கள். அந்த சிவபுரம் எங்கே இருக்கு, உனக்குள்ளேயே இருக்கு. ஏன்னா சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளால் அவன்றால் வணங்கினேன். சிவபெருமான் சிந்தையில் நின்றதனால தான் நான் இது வணங்குறேன், இந்த பாடல் நான் படிக்கிறேன். சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால், அப்போ அதனால் உனக்கு என்ன கிடைச்சிது, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பேன் நான். ஒரு நாள் உரைச்சேன், ரெண்டு நாள் உரைச்சேன், மூணு நாள் உரைச்சேன் இல்லை, என்னுடைய வினைப்பதிவு ஓய்வு மட்டும் உனே உரைத்தேன். அப்போ சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். இந்த நிலையை கிளி மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு நேரம் சொல்லிட்டு அடுத்த நேரம் பயங்காற்ற ஒரு பொருள் வந்ததுன்னா உடனே மாற்று பொருளாக அது வந்து கீசு கீசுன்னு கத்துறா மாதிரி சொல்லக்கூடாது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து, பொருள் அறிந்தில்ல, பொருள் தெரிந்தல்ல, பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரம். அப்போ சிவபுரம் எங்கே இருக்கின்றது, உணர்வு நிலை பெற்றவர்கள் உத்தரகோசமங்கையை ஊராக கொண்டவர்கள் அந்த வீணாதண்டின் மூலம் பயணித்து உத்தரகோசமங்கை அனுபவம் எங்கே பெறப்படுகின்றதோ அங்கேயே இறைவன் வதியும் ஊர் இருக்கிறது. அதற்கு மேல் பெறக்கூடிய பல படித்தரங்களை இறைவனையே உணர்த்தி நம்மளுடைய இதயஸ்தானத்திற்குள் இருந்து உணர்த்தக்கூடிய அருள் அனுபவங்களை உணர்த்தி அந்த உத்தரகோசமங்கை அனுபவங்கக்கூடிய அனுபவத்தை நமக்கு தருவான். அதுதான் அவன் வாழும் ஊர் அப்படின்னு பதிவு செய்கின்றான். தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நம்ம யாழும் மாதாடு பாகத்தன் வாழ் பதி என் கோதாட்டி பத்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர். இதே வந்து பக்தி செய்யும் அடியவரை பரம்பரத்து வைப்பவன் உத்தரகோச மங்கையை ஊராகப்பன். இதை வந்து கீர்த்தி திருவகவில் இப்படி சொல்கிறார், பக்தி செய்யும் அடியவரை பரம்பரத்து வைப்பவன் உத்தரகோச மங்கை ஊராகவும் அப்படி சொல்கிறார். அப்போ இதுதான் அவன், இது வந்து அருள் அனுபவஸ்தானங்கிறத ஒவ்வொரு படித்தரங்களையும் நின்று நான் உங்களுக்கு விளக்குறேன். அந்த பகுதியில் எப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த பகுதியில் எப்படி சொல்லியிருக்கிறார், ஒரு ஊர்னா அது எந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும்னு சொன்னாரு, பக்தி செய்யும் அடியவரை பரம்பரத்து உயிப்பதற்காக வேண்டி உத்தரகோச மங்கை வீணாதண்டின் மூலம் பயிலப்படும் யோகத்தை சொல்லி அதில் லயப்படக்கூடிய விஷயத்தையும் சொல்லி இந்த இடத்துல இறைவன் இருந்து அருள் பாலிக்கின்றான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறார்.